அவங்க குடும்பத்துல ஏத்துக்கலன்னா அவனே ஏத்துக்க மாட்டான்டா. ஏன்னா அவனுக்கு அவன் அப்பா அம்மாவோட சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக உன்னை வேண்டான்னு சொல்லிருவாரு நினைக்கிறியா? கண்டிப்பா அப்படி சொல்ல மாட்டான்டா. அது போதும்க்கா, அவங்க அப்பா அம்மா சம்மதம் எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். நீ அழைப்பா இதை படம் பார்த்திருக்கியா? பார்த்துக்கிறேன். ஆ, அதுல எப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் தனித்தனியாக இருப்பாங்க, அதே மாதிரி நீயும் ப்ரொஃபஸரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு அவர் வீட்லேயும், நீ நம்ம வீட்லேயும் இரு. ப்ரொஃபஸரு அவங்க வீட்டில் எப்போ வேணாலும் சொல்லி சம்மதம் வாங்கிட்டு உன்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போட்டோம். இதுக்கெல்லாம் அமல் பேபி ஒத்துக்க மாட்டான்டா. அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஓகேவா? எனக்கு ஓகே தான். அப்புறம் என்ன, பிரபு சாரை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. வா சாப்பிடலாம். வாக்கா. ஏய் கதிரு, எப்படி சத்தியவங்க பிரபு சாருக்கு நம்ம ரிஜிஸ்டர் மேட்ச் பண்ணி வைக்க முடியும்? நமக்கு நம்ம சத்யா வேணும்னா கண்டிப்பாக இதை செஞ்சே ஆகணும். இல்லை கதிரு, வாசம் எனக்கு புரியுது. இப்போ நம்ம ரிஜிஸ்டர் மேட்ச் பண்ண போகிறோன்னு வச்சுக்கேன், கல்யாணம் பண்ணி போகிற ரெண்டு பேருமே நோட்டீஸ் பேரில் இருக்கணும், தெரியும்ல? ஏண்டா, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுற எனக்கு இதெல்லாம் தெரியாதா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்மளால் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட எல்லாத்தையும் பேசியாச்சு. ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி தான், பார்த்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. ரிஜிஸ்டர் கரெக்ட் பண்ண மாட்டா போதுமா? பிரபு சார் எப்படி சமாளிக்கிறது? அவர் வந்தால் தான் கல்யாணமே நடக்கும். ஆ, அவர் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வருவேன்? ஏதாச்சும் பிளான் பண்ணுவோண்டா. என்ன பிளான் பண்ணாலும் பிரபு சார் கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டார். அதுவும் இப்போ இருக்க நிலைமையில் இதை பற்றி பேசக்கூட முடியாது. அவர் சம்மதிக்கிற வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நாம் தான் எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். அது எனக்கு தமிழ் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை கதிரு. ரிஸ்க்கு தான், வர வழியே இல்லை. சத்யாக்காவுக்காக இந்த ரிஸ்க்கை நம்ம எடுத்தே ஆகணும். சத்யாக்கா, பிரபு சார் நினச்சி எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு பார்த்தேல்ல. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமும் தூங்காமல் உலாத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குடா. சத்யாக்காவுக்கு எவ்வளோ மாத்திரை மருந்து கொடுத்தாலும் வேஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு மருந்தே பிரபு சார் தான். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் இதுக்கு பிரபு சார் எப்படி சம்மதி கேட்கறது? அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு, சத்யாக்காக வேணால் செய்வோம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்லி பிரபு சாரை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர வச்சுருக்கோம். வர வச்சதுக்கப்புறம் கையில் காலில் விழுந்து சம்மதிக்க வச்சுருவோம். ஆமாம், அது எதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் பண்ணணும்? அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டுட்டு இப்போ போய் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன கெஞ்சினாலும் ஒத்துக்க மாட்டாரா? அதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சத்யாக்கா பக்கத்தில் வச்சு பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற காதல் எட்டி பார்க்காமலாம் போயிடும். சத்யாக்காவை லவ் பண்ணும்போது நம்ம கற்பனை பண்ணி வச்சுருந்த கல்யாண ஆசையெல்லாம் அந்த ஒரு செகண்ட் வந்துட்டு போகும்ல. அப்போ அவரை டிஸ்டர்ப்டாக இருப்பார், அப்போ லாக் பண்ணிவிடுவோம். சரி, அப்பயும் அவர் சம்மதிக்கலன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? நீங்கள் தானே சொன்னீங்க பிரபு சார் சத்யாக்கா உயிரை காப்பாற்றுறதுக்காக ஐ லவ் யூ சொன்னார்னு. அதுலேருந்தே தெரியல சத்யாக்காவுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார்னு. அதனால் நம்பிக்கையாக பிளான் பண்ணுவோண்டா. சரி, அதை பற்றி நீங்களும் கொஞ்சம் யோசிங்க. நான் கிளம்பட்டுமா? ஏண்டா, கதிர் சொல்லிட்டு போகிறதுலாம் சரியாக வருமா? தெரியலடா, பிரபு சார் எந்த நேரத்தில் என்ன நினைப்பாருங்கிறதே தெரில. சத்யாவை தான் லவ் பண்ண நம்மள்ட்ட சொல்லிட்டு இருந்தாரு. டக்குன்னு ஒரு நாள் வந்து சொந்தக்காரங்கள்ட்ட கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணே சத்யா தானே,
அறிமுகப்படுத்த போறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். என்ன அங்கே சத்யா கோவப்பட்டுதான் பிரச்சனை ஆயிடுச்சு. இதில் என்ன தெரியுது, பிரபு சார் கல்யாணம் வந்துட்டு மட்டும் தெரியுதுல்ல, அதனால எல்லாம் சரியாக வரும் தான் தோணுது. அப்படியா, சரி பிரபு சார் ரீஸ்ட் ஆஃபீஸ் கூப்பிட்டு வரதுக்கு என்ன தானே பிளானு? அதை கதர் தான் சொல்லணும். ஏன் இங்கே நிற்கிறேன், வீட்டுக்கு போலியா? இல்லை, டிரைவர் லீவு. சரி ஆட்டோவில் போகலாம்ல. இங்கே தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இல்லையே. உனக்கெல்லாம் கைக்கே வருமா, பக்கத்து தெருவில் தான் ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே போய் ஆட்டோ பிடிச்சி போ. நீ இப்படியெல்லாம் நிற்கிற ஆள் இல்லையே, என்னாச்சு சொல்லு. கேட்குறேன்ல சொல்லு சௌமியா. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? நான் ஒண்ணு உன்னை டார்ச்சர் பண்ணல, நீ போ. நீ முதல்ல போ. போக முடிஞ்சா போக மாட்டாங்களா? நீ கிளம்பு. உனக்கு தான் நான் பேசினா டார்ச்சரா இருக்குல்ல. என்னதான் பிரச்சனை உனக்கு? அந்த தெரு முனையில நாலு ரவுடிங்க என்ன கிண்டல் பண்றாங்க. என்னது, உன்னை கிண்டல் பண்றானுங்களா? போங்க, எனக்காக யாரும் பரிதாபப்பட வேணாம். எங்க இருக்கானுங்க? அங்க இருக்காங்க. என்ன மாமே, இன்னுமா டியூஷன் படிக்கிறா? உள்ள போ, தூக்கிடலாமா? ஆமா மாமே. டேய் பிலிப்பே, ஏன் அவசரப்படுற? அவ வர டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சாத்தின்னு உட்காரு. ஏய், அந்த பொண்ணு மாதிரி இருக்கலா? என்ன மாமே, ஆளோட வரா? வந்தா என்ன மாமே, ஆளுக்கு ஒண்ணு வச்சு அனுப்ப வேண்டியதுதான். சார், யாருமா உன் மாமாவா? எவன்டா அவளை கிண்டல் பண்ணுது? டாவா அடிங். ஏய் மச்சி, நீ விடு மச்சி, நான் பார்த்துக்கிறேன். நான் ஏதாவது பண்ணோம், இனியும் பண்ணுவோம். நான் பண்ண போறேன். பார்க்க ஃபிகர் டக்கரா இருந்தா யாருக்குதான் மனசு பகி இருந்தாது. அதுலயும் மாமா வேற ஃபீல் பண்ணிட்டாப்புல. விட்டுற முடியுமா? சரி நீ அப்படிக்கா போ. நாங்க மயமா கூட பேச. இதுல நீ முதல்ல ஃபிகர் சொன்னதே தப்பு. இதுல டக்கர் 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 ஃபிகர். டேய், டக்கர் ஃபிகர் என்னன்னு தெரிய மாட்டா உங்களுக்கு? ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தா அது ஃபிகர். கண்ணு மைக்காம பார்த்தா அவ தான் டக்கர் ஃபிகர். எனக்கு தெரிஞ்சு இவ ரெண்டு கேட்டகரியில வரமாட்டா. அப்புறம் எதுக்கு இவளுக்கு டக்கர் ஃபிகர்னு வேற பில்டப்பு? ஆமா, இவ சிரிச்சு நீங்க பாத்துருக்கீங்களா?
பார்த்தா குபேரனுக்கே டஃப் கொடுப்பா. நான் எதுக்கு தெரியுமா உனக்கு கூட்டிட்டு வந்தேன்? உன்னையே ஒரு பொண்ணா நினைச்சு கிண்டல் பண்ணிட்டு போனவங்க யாருன்னு பார்த்துட்டு போக தான். ஏண்டா உங்களுக்கெல்லாம் டேஸ்டே இல்லையாடா? மொக்க ஃபிகர் பின்னாடியெல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க. சொக்கா சொன்ன தலைவா, உஷார் பண்ணலாம் தான் வந்தோம். ஆனா ஃபிகர்னா என்னன்னு சொல்லி பிக்ஸான மனசை ஃபீல் பண்ண வச்சிட்ட. ஷார்ப்பா சொன்ன, இல்லைனா சப்பா ஃபிகர்கிட்ட தொக்கா மாட்டிருப்போம். ஏண்டா ஏன் கிட்ட காசு வாங்கிட்டு என்னையே சப்ப ஃபிகர்னு சொல்வீங்களா? உங்களை ஐயோ வளரட்டேனே. என்ன மேடம், உங்களுக்காக எங்களை வந்து அடிப்பாருன்னு பார்த்தா உங்களையே கலாய்க்கிறாரு. நாங்க வேற மாதிரி ரூட்டை மாத்திட்டு போலான்னு நினைச்சா அவசரப்பட்டு உளறட்டீங்களே மேடம். அம்மா நீ எப்பவுமே உன் ஃப்ரெண்டோட தானே போவ. ஆனா இன்னைக்கு நீ மட்டும் தனியா இருக்கும்போது ஏதோ நாடகம் பண்ண போறேன்னு நினைச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டேன். நான் பண்ணது செட்டப் தான். நீ என்ன பத்தி உங்ககிட்ட பேசினதெல்லாம் ரொம்ப டூ மச் சொல்லிட்டேன் சார். அவங்க உங்களை ரொம்ப நம்புறாங்க சார். பொண்ணுங்க ஒருத்தனை நம்பி பிரச்சனையை சொல்றாங்கன்னா அவங்க உங்களை ரொம்ப நம்புறாங்கன்னு அர்த்தம். சாதாரணமாக பொண்ணுங்க யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட இந்த பொண்ணை இப்படி டீஸ் பண்ணிட்டீங்களே சார், போங்க சார். டேய் கொடுத்த காசுக்கு மட்டும் நடிங்கடா, போங்க போய் வேலையை பாருங்க. போலாம் வண்டி. கூலிக்கு வேலை செய்யறவனுக்கு கூட ஒரு பொண்ணு மனசு புரியுது, ஆனா கூடவே படிச்ச உனக்கு என் மனசு புரியவே மாட்டேங்குதுல. அது சரி, தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களே எப்படி எழுப்புறது? வாக்கா. டேய் இங்க வா. பதிகடா இங்க வந்துகுறோம். பிரபு சார் உங்களை வந்து பார்க்கலன்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கக்கா. யோகா பண்ணால் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு குறையுன்னு டாக்டர் சொன்னார், அதான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். டேய் நானே அமுல் பேபி பற்றி நினைவே இல்லைடா. அது போய் நான் தான் நேற்று நைட்டே பார்த்தேனக்கா, சாப்பிட்டது, மாத்திரை போட்டது, தூங்கினது. ஏங்க்கா என்கிட்ட போய் சொல்கிற? யோகா பண்ணால் மனசு ஒரு நிலைக்கு வரும். வாக்கா. டேய் என்னடா வாக்கா சொல்றேன்ல வா. வணக்கம் மாஸ்டர். வாங்க கதிர். மாஸ்டர் நான் சொன்னேன்ல அது இவங்க தான். அப்படியா? ஓகே கதிர், நான் பார்த்துக்கிறேன். ஆ சரி மாஸ்டர், நான் வரேன். வாங்க அக்கா. உட்காருமா? கதிர் எல்லாத்தையும் சொன்னாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. கண்ணை மூடிக்கிட்டு எதிர்த்தாப்பில் விளக்கு எரியறதான் நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கோ. அஞ்சு நிமிஷத்தில்
உனக்குள்ள ஒரு பெரிய அமைதி வரும். அதை நீயே உணரலாம். இப்ப எல்லாரும் மெதுவா கண்ணை மூடுங்க. மனசுக்குள்ள 1, 2, 3 10 வரைக்கும் எண்ணுங்க. இவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீங்க ஒண்ணு மட்டும் தான் பண்ணணும், வரவங்க எல்லாரையும் நீங்க இம்ப்ரெஸ் மட்டும் தாங்க பண்ணணும். உங்களால எனக்கு ஏத்த மாதிரி எல்லாம் மாற முடியாது. கடைசி வரைக்கும் குணத்தை மாத்திக்காம இப்படியே இருங்க. உங்களுக்கு எனக்கு செட்டே ஆகாதுங்க. பாய், குட் பாய். உங்களுக்கு இந்த அடி தடி ரத்தம் மட்டும்தான் தெரியும். அதை வச்சு பஞ்சாயத்து மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர குடும்பம்லாம் நடத்த முடியாது. இவங்கெல்லாம் குடும்பம் நடத்துறதுக்கெல்லாம் ஒத்தே வர மாட்டாங்க. தேவையெல்லாம் மனசுல ஆசையை வளர்க்காம என்னை மறந்துட சொல்லுங்க. என்னம்மா சத்யா, கவனத்தை சிதற விடாதீங்க. நேராக உட்காந்து மூச்சை மெதுவாக இழுத்து விடுங்க. உங்கள் கவனத்தை மூச்சு மேலே வைங்க. இனிமேல் உங்களை பற்றிலாம் என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. குட் பாய். ஆபீஸ்க்கு வந்து பேசிட்டு போறதுனால அவன் கோச்சிட்டு வெளியூர் போயிட்டான் தெரியுமா? அவங்களுக்கு எனக்கு ஒத்து வராது. தயவு செஞ்சு சத்யா என்ன மறந்துட்டு சொல்லிட்டுன்னு சொல்லி அனுப்பி வச்சான். உங்களுக்கு எனக்கு செட்டே ஆகாதுங்க. பாய், குட் பாய்.